சவுக்கு சங்கரே. தம்பி, எதுக்கு பாந்த வீண் பிரச்சனை? பேசாம கிளம்பி. அகிலேஷ், முதல்ல இந்த ஆட்டோல இரு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்த பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் சிலரை சந்தித்தேன். அவர்களே சில மாணவர்களோடு என்னை தொலைபேசியில் பேச வைத்தார்கள். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! காவல்துறை அதிகாரிகள் சிலரை சந்தித்தேன். ஏற்பாடு பண்ணி பேச வச்சாங்களா? அந்த ஆசிரியர் நீங்க போனீங்கள, இந்த பாருங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள், இந்த வகுப்புடைய மாணவிகள் இத்தனை பேருக்கு நீங்க யார்ட்டே பேசணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனா ஏன் பேசா ஓகே, அவங்களே ஏற்பாடு பண்றாங்கன்னா எப்படி இருக்கும் ஆசிரியர்? நீ ஒரு டுபா குரு, உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னேன்? புற கேள்வி கேட்டீங்க முக்தார். கள்ளக்குறிச்சி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களோட நம்பர் எல்லாம் என்கிட்ட இருக்கா? நானா எப்படி பேசுறது? அப்புறம் என்ன? அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அந்த டீச்சர் நம்பர் போட்டு தராங்க பேசுங்கன்னா அந்த மாணவன் எப்படி பண்ணுவாங்க? அதுதான் பேசிருப்பாங்க. இதே நீங்க பொதுப்படியா போயிட்டு நம்பர் வாங்கி பேசியிருந்தீங்கன்னா உண்மைகள் வெளியே வந்திருக்கும். இவனும் இக்கூல மைண்டம் பண்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட் எங்க இருக்காங்க? நான் நாலு பேர் அட்ரஸ் கொடுங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். எப்படி தெரியும்? நீ தான் சிஐடி சங்கர் ஆயிடுச்சு. குழந்தையின் வகுப்பில் படிக்காத வேறு ஒரு மாணவர் பேச வச்சா எப்படி இந்த ஆசிரியர் ட்ரெயின் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சுத்த பச்சோந்தி கூட்டமாவில இருக்கு. இல்ல, இவங்களே ரிங் போட்டு நாலு மாணவர்கள் தராங்கன்னா இது செட்டப் இருந்துட்டு போகுது. அதுதான் நீங்க பேசிருக்கீங்க. அப்புறம் வேற அந்த ஊரில் முக்கிய பிரமுகர்கள் வன்முறைக்கு அருகாமையில் இருந்தவர்கள், அந்த வன்முறை நடைபெறுவதற்கு முன்பாக வன்முறையை தூண்டுவதற்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டவர்கள், பின்னர் காவல்துறை தலையிட்டதன் காரணமாக தயாரிப்பு வேலைகளில் இருந்து பின்வாங்கியவர்கள், இவர்களிட்டெல்லாம் பேசினார். சார்ந்தவங்க அந்த ஆசிரியர், ஆசிரியர் வந்து கல்லூரி நிர்வாகத்தை சார்ந்தவர்னு எப்படி சொல்றீங்க? அந்த கல்லூரியிலிருந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை காரணமாகவோ இல்ல வேறு காரணமாகவோ அந்த பள்ளியிலிருந்து நின்ற ஆசிரியர் கூட நான் பார்த்திருக்கலாம்ல. அந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் சிலரை சந்தித்தேன். அவர்களே சில மாணவர்களோடு என்னை தொலைபேசியில் பேச வைத்தார். உனக்கெல்லாம் ஒரு பட்டம். சவுக்கு சங்கர, சங்கி சங்கர்னு மாத்திக்கோ. என்ன சொல்றீங்க நீங்க? நிர்வாகத்தோட கையாள என்ன? அந்த கொடுமையை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். அட போய, அதுக்கு ஏதாவது கருத்து போய. நான் தான் சவுக்கு சங்கர. ஒரு படத்துல விவேக் என்ன பண்ணுவாரு, உட்காந்து பேசினே இருக்கும் போது திடீர்னு தண்ணி பாட்டில் எடுத்து மேலதான் ஊத்திக்குவாரு. அப்ப தனுஷ் கேப்பா, ஏன் ஊத்திக்கிட்டேன்னு? என்ன சொல்லுவாரு தெரியுமா? இல்ல யூரின் பாஸ் பண்ணிட்டேன், தெரியக்கூடாதுன்னு ஊத்திக்கிட்டேன், அதனால மிக்ஸ் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டா நையாண்டி பண்றது, நக்கல் பண்றது, சிரிக்கிறது, பேசிட்டு நீங்க மேட்ச் பண்றீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. நேரடியா பதில் சொல்லுங்க. அப்படியே வச்சுங்க. இவனுக்கு உண்மையிலே அறிவு இல்லையா, இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியும். அதான் எது பார்த்தா நீங்க அப்படிதான் சொல்வீங்க? யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ அவார்டு வாங்கினாம சிரிச்சிட்டு இருக்கிறேன். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற.